real homemade masala for orders. Hello friends, hi, very good morning. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு full day vlog தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல first time பார்க்கறதா இருந்தா red color button-அ subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு புது வரவு வந்திருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா நேத்தி போயிட்டு எங்க மாமியார் வந்து அன்னபூர்ணி செலை வாங்கிட்டு வந்தாங்க. இந்த குட்டி தாம்பலமும் அழகா சிரிச்ச முகமா இருக்கக்கூடிய ஒரு அன்னபூர்ணி செலை. இன்னைக்கு தான் வந்து அந்த செலை வச்சோம். பச்சரிசி போட்டு காயெல்லாம் வச்சு அந்த சாமிக்கு வந்து கொஞ்சமாக மல்லிகை பூ வச்சு சாமி கும்பிட்டோம். சூப்பராக இருக்கு, நல்லா சிரிச்ச முகமாக இருக்குது. ரொம்ப நல்லா வாங்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் நேற்று தான் போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. இன்றைக்கி வந்து அதுக்கு பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெய்வேத்தியம் இது பார்த்திங்கன்னா இங்கே கேசரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரவா கேசரி தான், ரவாவை நல்லா வறுத்துடலாம். இந்த நெய் பார்த்திங்கன்னா வீட்டிலையே காய்ச்சின பசு நெய். இந்த பசு நெய் காய்ச்சது எப்படி அப்படின்ட்டு நாங்கள் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நெய்யில் பார்த்திங்கன்னா முந்திரி, திராட்சை, பாதாம்லாம் வந்து இப்போ பொறிச்சு எடுத்துக்கலாம். இங்கே சைட்லேயே பார்த்தீங்கன்னா ரவை வறுத்த பாத்திரத்துலேயே தண்ணி, ஏலக்காய், சக்கரை போட்டு நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச ரவை போட்டு கேசரி பவுடர், ஆரஞ்சு கலர், இது நல்லா வெந்து வந்தோடனே நம்ம வந்து பொரிச்ச முந்திரை, திராட்சை, பாதாம் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மேலே பார்த்திங்கன்னா நிறைய நெய் ஊற்றி இன்றைக்கி வந்து சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் படைச்சி நாங்களும் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு சாமிக்கு வந்து கொடுத்துடலாம். இப்போ எங்கள் மாமியார் வந்து பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. காலையில் இப்படி தான் வந்து சாமி செலை வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டோம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சுரைக்காய் அடைப்பட போகிறேன். ஊர்லேருந்து வரும்போது சுரைக்காய் பரங்காய்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இந்த சீசனில் இருந்தால் நமக்கு நிறைய சுரைக்காய் பரங்காய்லாம் காய்க்கும். இது வந்து எங்கள் வீட்டிலையே காய்ச்ச சுரைக்காய். இப்போ மேலே இருக்கிற தோல்லாம் சீவிட்டு இதை வந்து காய்கறி செதுக்கும் இல்லையா அந்த கட்டை, அதை வச்சு நல்லா நைஸாக நம்ம திருவிக்கலாம். இந்த சுரைக்காய் சீவும் போதே பார்த்திங்கன்னா உள்ளில் இருக்குள்ளே அந்த ஃப்ளஷ்ஷு அது எல்லாமே அப்படியே இருந்துச்சு. சரி மாவு அரைக்கும்போது அதை சேர்த்து அரைச்சிக்கலாம்னு அப்படியே வச்சுருக்கேன். நைட்டே பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வந்து புளுங்கல் அரிசி ஒரு டம்ளர், பச்சை அரிசி அரை டம்ளர் வந்து ஊற வச்சுருந்தாங்க. இப்போ அதை வந்து காலைல மிக்சி ஜாரில் தான் போட்டு மாவு அரைச்சோம். தண்ணியே ஊற்றாமல் அந்த சுரைக்காய் அந்த ஃப்ரெஷ் இருந்துச்சு அது, அதுக்கப்புறம் மூணு காஞ்ச மிளகாய், மாவு வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா உப்பு போட்டுக்கலாம். சுரைக்காய் வந்து நம்ம செதுக்கி வச்சுடல, அதை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன், வெங்காயமும் நல்லா திருவி வச்சுருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா மஞ்சள், சோம்பு, இஞ்சி போட்டு நம்ம வந்து சூப்பராக வந்து மாவு ரெடி பண்ணதுன்னா தோசைக்கல் வச்சு நம்ம வந்து அடை சுட்டலாம். அந்த அடை வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால நான் ரெண்டு கல் வச்சு கொஞ்சம் சீக்கிரம் சுடலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன். மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு மாவில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் நான் போடலை. சரி அதுக்கப்புறம் தான் சரி எங்கள் வீட்டுக்கு கால் பண்ணி கேட்டேன், சுரைக்காய் அடை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து சோம்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள்லாம் போடணுனாங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு அடை பண்ணியிருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ஹெல்தி பிரேக் ஃபாஸ்ட் கூட இது வந்து பார்த்திங்கன்னா சுரைக்காய் வந்து உப்பு நீர்லாம் நிறையா இருக்குது, உடம்புல நீர் அதிகமாக இருக்குது. ப்ரெக்னென்சி டைமில் வந்து கால் வந்து நல்லா வீக்கமாக இருக்கும்ல, அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கு சுரைக்காய் இந்த சுரைக்காய் கூட்டெல்லாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த நீர் வந்து வெளியேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. சுரைக்காய் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது, நீர் சத்து அதிகமாக தரக்கூடிய ஒரு பதார்த்தம் தான் சுரைக்காய். நீங்கள் இப்படி கையால் தட்டை வந்து உங்களுக்கு சூடு ரொம்ப கொஞ்சம் பயம் இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி கரைச்சிட்டு கரண்டியால் கூட எடுத்து மாவு ஊற்றலாம். இது வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நல்லா இந்த மாதிரி முறுவலாக வந்து ஓரத்துலலாம் எண்ணெய் தடவி நம்ம ஊற்றிக்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு இன்னையோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து கேசரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுரைக்காய் அடை தான். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு டிஷ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து சோயா பால், அதாவது பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் இருக்கு இல்லையா அதை வந்து வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும். வேக வச்சுட்டு இந்த மாதிரி வெங்காயம், தக்காளிலாம் கட் பண்ணி மசாலா போட்டு பண்ண போகிறோம். வேக வச்ச தண்ணீரை வந்து நல்லா புளிஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து வேக வச்ச மீல் மேக்கரை வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா ஒரு நைஸாக வந்து இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் சோயா அரைக்கும் போது தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா நீங்கள் கான்ஃபார் மாவு கூட ஆட் பண்ணி நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ சோயா அரைச்சி வச்சோம் இல்லையா, இது கூட மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானது வெங்காயம், தக்காளி, பட்டை, கிராம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலா, மிளகாத்தூள் போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச சோயாவும் இது கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சுருண்டு வர அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்ததும் ஒரு பவுலுக்கு இதை மாற்றிடலாம். பார்த்து
மைதா மாவு அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு இது கொடுங்க தண்ணி ஊத்தி நல்லா சும்மா வேலை செய்ய விடாம மணியா அப்போ இதுக்கு எண்ணெய் பிரிச்சு எண்ணெய் பிரிச்சு ஊத்திக்கலாம் இன்னைக்கு லஞ்ச் பாத்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை சிறுபருப்பு பனத்தக்காளி தக்காளி வெங்காயம் போட்டு வேக வச்சாச்சு பால் எல்லாத்தையும் மளி சமாளிங்க இது நல்லா கையில பிடிக்கிற அளவுக்கு சூடு பறக்க இருக்கட்டும் இதை அப்படியே நம்ம வாயிலையும் போட்டுக்கலாம் அப்படியும் சாப்பிடலாம் நான் கூட ஏதோ பேசுவீங்கன்னு நினைச்சேன் கொட்டாய் கோலா உருண்டை மட்டன் கோலா உருண்டை மீல் மேக்கர் என்னத்த பால் 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 நினைத்த பந்து அர்த்தம் மீல் மேக்கர் கோலா உருண்டை இன்னையோட லஞ்ச் பாத்தீங்கன்னா நமக்கு சூப்பரான மீல் மேக்கர்ல செஞ்ச கோலா உருண்டை ரெடி. ஸோ இதுதான், இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நமக்கு இந்த மாவுலாம் தெரிஞ்சால் எக்ஸ்ட்ரா உள்ளதை இந்த மாதிரி சைட் டிஷ் வாங்கி நம்ம சாப்பிட்லாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கீரை மணத்தக்காளி கீரை கடைசல் ப்ளஸ் கோலா உருண்டை சைட் டிஷ் தான் இன்றைக்கி. ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு உங்களை மீட் பண்ணுறேன், பாய். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து வெயிட் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஊர்லேருந்து எடுத்து வந்த மருதனி, அரைச்சி வச்சு மூணு நாள் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கையில் போட்டேன். ஒரு மதியான டைமில் ஒரு ஒன் ஹவர் கிட்டே போட்டு எடுத்துட்டேன், அவ்வளோவா சவக்கலை, ஏன்னா உடனே சவந்துடும் அது. நாங்கள் அரைச்சி மூணு நாள் அப்படியே வச்சதுனால சரியாக சவக்கும் இல்லை இந்த வாட்டி. இப்போ ரூம் அந்த விண்டோ ஓப்பன் பண்ணாலே தான் இந்த கொஞ்சம் பால்கனி வந்து கொஞ்சம் எங்களுக்கு கேப் இருக்கும். அங்கே ஸ்பேஸில் தான் பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி பரண்டை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதினா இலை ஒன்று வச்சுருக்காங்க. இது வந்து மல்லிகை செடி வந்து கொஞ்சம் இப்போ தான் துளிர் விட்டு வருது. சைடில் வந்து துளசி வச்சுருக்கோம். இங்கே வந்து கத்தாழை செடி எல்லாமே வச்சுருக்கோம். காலையில் வந்து தண்ணி ஊற்றுறது. ஸோ இந்த சைடில் கொஞ்சம் இடம் இருக்கிறதுனால செடியெலாம் வச்சுருக்கோம். எங்கள் மாமியார் கையில் பாருங்கள் சரியாக, ஏன்னா அரைச்சி வச்சு மூணு நாளுக்கு அப்புறம் போட்டதுனால சரியாக சவைக்கிறது. ஸோ இப்போ இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து ஒரு ரிசப்ஷன் இருக்குது, ஃபங்க்ஷன். ஸோ அது கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ தடவை முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பிளாகோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது வரையும் பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.